ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஸோ இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்குறத விட, ஸோ எந்த இன்டர்வியூ இல்லாது வாட் இஸ் எஸ்டிஎல்சின்னு கேட்டாலே நம்ம நெட்டில் பார்த்தது இல்லை நம்ம ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் ஃபீல் பண்ணது அப்படி தான் சொல்லிட்டு போவோம். எப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு ரெக்குவயர்மெண்ட் கலெக்ஷனு, ரெக்குவயர்மெண்ட்ல அனாலிசிஸ், டிசைன், கோடிங், இம்ப்ளிமெண்டேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபேஸஸை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ எப்போவுமே நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ வாட் இஸ் எஸ்டிஎல்சி அப்படின்னு கேட்டால், யூ ஹாவ் டு கிவ் சிம்பிள் சினாப்சிஸ் what they are doing, what is the starting, what is the ending, and the point of view la you want to explain. Okay, so in the SDLC na enna அப்படின்றத விட இந்த இதில் வந்து நிறைய ஃபேஸஸ் இருக்குது. ஸோ முதல்ல எஸ்டிஎல்சினா என்ன அப்படின்னு ஒரு சின்ன சினாப்சிஸ் நீங்கள் கொடுக்கணும். அந்த சினாப்சிஸ் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இந்த எஸ்டிஎல்சியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேமை பார்த்தாலே தெரிஞ்சிடும், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் ஆர் சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஸோ ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் தே ஆர் ஃபாலோயிங் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இது. ஸோ இதை சிம்பிளாக நீங்கள் இன்னொன்று சொல்லலாமா, எ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் டு டெவலப் எ குவாலிட்டி ப்ராடக்ட். ஓகே, ஸோ இது வந்து சின்ன எக்ஸ்பிளனேஷன்ஸில் வித்தவுட் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி, எ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் டு டெவலப் எ குவாலிட்டி ப்ராடக்ட். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போன டாப்பிக்கில் பார்த்துருப்போம், யார் குவாலிட்டி அஷூரன்ஸ், யார் டு குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு. ஸோ குவாலிட்டி அஷூரன்ஸ், குவாலிட்டி கண்ட்ரோல் ஒர்க் டுகெதர் டு டெவலப் எ குவாலிட்டி ப்ராடக்ட். ஸோ இங்கே குவாலிட்டி அஷூரன்ஸுன்றது யார் யாருன்னு நம்ம பார்த்தோம். ஸோ பிஏ கஸ்டமர், சிஸ்டம் அனலிஸ்ட், டிசைன் அனலிஸ்ட், டெவலப்பர் அண்ட் டெஸ்டர், டெவலப்பர் அண்ட் டெஸ்டர் அண்ட் சப்போர்ட்டிங். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி த கியூஏ டீம் இவங்க எல்லாருமே இருப்பாங்க, பார்ட் ஆஃப் டெஸ்டர் ஆல்சோ, பட் டெஸ்டர் வில் பர்ஃபார்ம் டூயல் ரோல் அஸ் வெல் அஸ் குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல். ஸோ டெஸ்டிங் சைட்லேயும் ஒரு கியூஏ இருக்குது, பட் அந்த கியூஏக்கும் இந்த கியூஏக்கும் தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ், தட் இஸ் அ குவாலிட்டி அஷூரன்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க, சாரி அங்கே சொல்கிறது குவாலிட்டி அஷூரன்ஸ், இங்கே வந்து குவாலிட்டி அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறையா ஃபேஸஸ் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வித்தவுட் டெக்னிக்கல் வேர்டில் இதை சொல்லணும் அப்படின்னா, இட் இஸ் அ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் டு டெவலப் அ குவாலிட்டி ப்ராடக்ட். ஸோ இங்கே தான் குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் டீம் ஒர்க் டுகெதர் டு டெவலப் எ குவாலிட்டி ப்ராடக்ட். ஓகே, டன். ஸோ அதை விட டெக்னிக்கலாக கொஞ்சம் பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்கிட்டேருந்து வேர்ட்ஸாக அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸை வேர்ட்ஸாக கலெக்ட் பண்ணி அதை ப்ராடக்டாக டெலிவரி பண்ணுற வரைக்கும் நடக்கிற ஃப்ளோ தான். ஸோ இட் இஸ் த என்டையர் ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மல் அண்ட் லாஜிக்கல் ஸ்டெப்ஸ் டு க்ரியேட் அ குவாலிட்டி ப்ராடக்ட். ஸோ சிம்பிளாக எஸ்டிஎல்சியை பற்றி கேட்டால் சொல்ல வேண்டியது நீங்கள் இதுதான். ஸோ இட் இஸ் த என்டையர் ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மல் அண்ட் லாஜிக்கல் ஸ்டெப்ஸ் டு க்ரியேட் எ குவாலிட்டி ப்ராடக்ட். அது என்ன ஃபார்மல், அது என்ன லாஜிக்கல் ஸ்டெப்ஸ். ஸோ ஃபார்மல்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது, மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, நீங்கள் பண்ண ஒர்க்கை ரிவ்யூ பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா ஃபேஸஸ்லையும் இந்த செக்ஷன்ஸ் நடக்க சான்சஸ் உண்டு. திஸ் இஸ் கால்ட் ஃபார்மல்ஸ். லாஜிக்கல் மீன்ஸ் அதுக்கு லாஜிக்கலாக கோட் எழுதுறது, லாஜிக்கலாக டெஸ்ட் பண்ணுறது, அதை லாஜிக்கலாக டிசைன் பண்ணுறது, இதுதான் ஃபார்மல் அண்ட் லாஜிக்கல் ஸ்டெப்ஸ். ஓகே, ஸோ இட் இஸ் த என்டையர் ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மல் அண்ட் லாஜிக்கல் ஸ்டெப்ஸ் டு க்ரியேட் எ குவாலிட்டி ப்ராடக்ட். ஸோ குவாலிட்டி ப்ராடக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் அவங்க இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க, வாட் எவர் இட் இஸ் ஃபார்மல் ஆர் லாஜிக்கல் ஸ்டெப்ஸ். ஓகே, ஸோ இதில் நம்ம ஒரு ஒரு ஃபேஸில் என்னென்ன பண்ண போகிறாங்கன்றது தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஹியர் த ஃபஸ்ட் ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்குவயர்மெண்ட் கலெக்ஷன்ஸ். ஸோ டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஹெட்டிங் லே மீனிங் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தர் இஸ் அ ஃபஸ்ட் ஃபேஸ், தட் இஸ் ரெக்குவயர்மெண்ட் கலெக்ஷன்ஸ். இந்த ரெக்குவயர்மெண்ட் கலெக்ஷன்ஸில் என்ன நடக்கும் அப்படின்றது இந்த வேர்டை வச்சே சொல்லலாம், தே வில் கலெக்ட் த ரெக்குவயர்மெண்ட். ஓகே, யார் யார்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ பிஸ்னஸ் அனலிஸ்ட் கஸ்டமர். ஸோ பிஸ்னஸ் அனலிஸ்ட்ன்றது யாருன்றது தெரியும் உங்களுக்கு, கம்பெனி சைட் ரெப்ரசன்டேட்டிவ். ஓகே, ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா கிளைண்ட் பிளேஸ்க்கு போயிட்டு தே வில் கலெக்ட் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த கஸ்டமர்.
ஓகே. ஸோ பிஸ்னஸ் அனலிஸ்ட் வில் கலெக்ட் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த கஸ்டமர். ஆப்வியஸ்லி கலெக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வி ஹாவ் டு டாக்குமெண்ட். ஓகே, ஸோ பிஸ்னஸ் அனலிஸ்ட் அதுதான் பண்ணுவாங்க. ஸோ ஆல் த கலெக்டட் இன்ஃபர்மேஷன் வில் பி டாக்குமெண்டட். தட் டாக்குமெண்ட் நேம் இஸ் கால்ட் பிஆர்எஸ், யூஆர்எஸ் ஆர் சிஆர்எஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கே தெரியும் பிஆர்எஸ்னா என்னென்னா பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன், யூஆர்எஸ் மீன்ஸ் யூசர் ரெக்குவயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன், சிஆர்எஸ் மீன்ஸ் கிளைண்ட் ரெக்குவயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். ஓகே, ஸோ இந்த இது ஓகே, இந்த ஃபேஸ் முடிஞ்ச உடனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ மூணுமே ஒரே டாக்குமெண்ட் தான். திஸ் த்ரீ ஆர் சேம் டாக்குமெண்ட்ஸ். பேஸ்ட் ஆன் த கம்பெனி தே வில் கிவ் அ டிஃப்ரெண்ட் நேம். சம்டைம்ஸ் பிஆர்டின்னு கூட சொல்லுவாங்க, பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட், யூஆர்டி யூசர் ரெக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட், கிளைண்ட் ரெக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் என்ன, ரெக்குவயர்மெண்ட் கலெக்ஷன்ஸ், அதில் யார் இன்வால்வ் ஆகிறா, அவங்க என்ன பண்ணுறாங்க, தென் வாட் இஸ் த அவுட்புட். அவுட்புட் இஸ் நத்திங் பட் டாக்குமெண்ட். ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டோடைய ரெக்குவயர்மெண்ட். ஸோ சிம்பிள் சினாப்சிஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி மாடல். கிளைண்ட்டோடைய ரெக்குவயர்மெண்ட் இருக்கும் அப்படின்னா அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கன்றதையும் நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ கிளைண்ட்டுக்கு என்ன மாதிரியான அப்ளிகேஷன் வேணும், அதில் என்னென்ன மாடியூல்ஸ் இருக்கணும். மாடியூல்ஸ்னால் உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஃபங்க்ஷனாலிட்டியை பர்ஃபார்ம் பண்ணுறது மாடியூல்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஜிமெயிலில் நீங்கள் அப்ளிகேஷனாக கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா அதில் என்னென்ன மாடியூல்ஸ் இருக்குது, இன்பாக்ஸு, டிராஃப்ட்டு, சென்ட் ஐட்டம்ஸ், அவுட் பாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தர் இஸ் அ ட்ராஷு, ப்ரொஃபைல் பிக்சர் அப்லோட், செட்டிங்ஸ், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ். ஓகே, ஸோ இந்த மாடியூல்ஸை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, எக்ஸ்பிளைன் மீன்ஸ் நாட் இன் டீடைல், அ சிம்பிள் சினாப்சிஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி மாடியூல். ஓகே, ஸோ கிளைண்ட்டுக்கு என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் வேணும், அதில் என்னென்ன மாடியூல்ஸ் இருக்கணும் அப்படின்றத இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விஆர்எஸில் இருக்கும் சிம்பிள் சினாப்சிஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி மாடல் வில் பி எக்ஸ்பிளைன்ட் இன் திஸ் டாக்குமெண்ட். ஓகே, ஸோ இது முடிஞ்ச உடனே உங்களுக்கு என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிடுமானா, கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பிஸ்னஸ் அனலிஸ்ட் வில் கம் டு த கம்பெனி சைட், யூ வில் டூ அ ஃபிசபிலிட்டி ஸ்டடி. ஸோ மேனேஜ்மெண்ட் டீம் கூடயும் அண்ட் தென் அக்கௌண்ட் டீம் கூடயும் அண்ட் தென் டெக்னிக்கல் டீமு கூடயும் தே வில் கண்டக்ட் ஒன் மீட்டிங், தட் இஸ் ஃபீசபிலிட்டி ஸ்டடி பண்ணுவாங்க. வெதர் இந்த ப்ராஜெக்டோடைய காஸ்ட் என்ன, டைம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், இது நம்மளால் பண்ண முடியுமா முடியாதா, ஸோ அந்த மாதிரி ஃபீஸபிலிட்டி டிஸ்கஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு தே வில் ப்ரிப்பேர் ஒன் டாக்குமெண்ட், தட் இஸ் ஃபீஸபிலிட்டி ஸ்டடி டாக்குமெண்ட் அண்ட் பிஆர்எஸ் டாக்குமெண்ட்டை கம்பைன் பண்ணி தே வில் சப்மிட் டு த கஸ்டமர்ஸ். ஓகே, ஸோ இஃப் கஸ்டமர்ஸ் சாட்டிஸ்ஃபை வித் தட் டாக்குமெண்ட் தென் உங்களுக்கு என்னென்னா ரெகுலர் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் மீட்டிங்னு சொல்லுவாங்க. ஓகே, கிக் ஆஃப் மீட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தே வில் டிஸ்கஸ் அபவுட் த ப்ராஜெக்ட் அப்ஜெக்டிவ். ஸோ ப்ராஜெக்ட் அப்ஜெக்டிவ்னா இதில் இந்த ப்ராஜெக்டை ஹவ் யூ ஆர் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட், எந்த மாதிரி பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம், யாரெல்லாம் இதில் இன்வால்வ் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டெக்னாலஜி பர்சன்ஸை வி ஹாவ் டு கிவ் மீன்ஸ் இன்டர்வ் கொடுக்குற மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு. ஓகேவா, ஸோ கரண்ட்டாக ஆஸ் ஆஃப் நவ் அந்த ப்ராஜெக்டில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிறாங்களோ அந்த மீட்டிங்கில் இன்வால்வ் ஆகி ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆர் பிஸ்னஸ் அனலிஸ்ட் வில் கிவ் இன்டர்வ் டு கஸ்டமர்ஸ். ஓகே, ஸோ இந்த இந்த கரண்ட் டீமில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிறாங்களோ அவங்களுடைய இன்டர்வ் வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட் வில் கிவ் டு த கஸ்டமர்ஸ். ஸோ இதெல்லாம் முடிஞ்சு இந்த கிக் ஆஃப் ரிவ்யூ மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபேஸ் இஸ் ரெக்குவயர்மெண்ட் அனலிசிஸ். ஸோ இந்த ஃபேஸில் யார் இன்வால்வ் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அனலிஸ்ட்டுன்னு ஒரு பர்சன். ஸோ சிஸ்டம் அனலிஸ்ட்டுன்றது சம்டைம்ஸ் சில கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட்டே அந்த ரோலை பெர்ஃபார்ம் பண்ணிடுவார். பிஸ்னஸ் அனலிஸ்ட்க்கு ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவரே சிஸ்டம் அனலிஸ்ட்டாகவும் பர்ஃபார்ம் பண்ணுவார். அப்படி இல்லையா தெர் வில் பி அ செப்பரேட் டீம். ஸோ இந்த சிஸ்டம் அனலிஸ்ட் என்ன பண்ணுவார், எங்கே இன்வால்வ் ஆவார். ஸோ இந்த ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்குவயர்மெண்ட் அனலிசஸ். இந்த ரெக்குவயர்மெண்ட் அனலிசஸில் யார் இன்வால்வ் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அனலிஸ்ட் வில் பி இன்வால்வ். ஸோ அவர் இன்வால்வ் ஆகி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, தட் இஸ் சாஃப்ட்வேர் ரெக்குவயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஆர் சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ சப் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், ஒன் எஸ் எஃப்ஆர்எஸ், அனதர் ஒன் எஸ் என்எஃப்ஆர்எஸ்.
ஓகே, எஃப்ஆர்எஸ் மீன்ஸ் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஆர் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட் டாக்குமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ என்எஃப்ஆர்எஸ் மீன்ஸ் நான் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட் டாக்குமெண்ட் ஆர் ஸ்பெசிஃபிகேஷன், வாட் எவர் இட் இஸ். ஓகே, ஸோ இந்த எஸ்ஆர்எஸ்ல டூ சப் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். இந்த சூட் அப் டாக்குமெண்ட்ஸில் டூ சப் டாக்குமெண்ட்ஸில் என்ன மாதிரியான எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷனை ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் அண்ட் நான் ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அது என்ன ஃபங்க்ஷனாலிட்டி, அது என்ன நான் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னா பிஹேவியர் செக்கிங். ஓகே, ஸோ நான் ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னா அண்டர் சர்டைன் கண்டிஷனில் யூ வில் செக் த பிஹேவியர். சரி, ஓகே, அது என்ன அண்டர் கண்டிஷன் பிஹேவியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஐஆர்சிடிசி அப்ளிகேஷன்ஸ் எடுத்துக்கோங்க. அதோடைய பிஹேவியர் என்னவாக இருக்கும், ஐஆர்சிடிசி அப்ளிகேஷன் பிஹேவியர் என்ன, லாகின் பண்ணணும், உங்களுக்கு டிக்கெட் அவைலபிலிட்டி செக் பண்ணணும், அண்ட் தென் டிக்கெட் புக் பண்ணணும், டிக்கெட் கேன்சல் பண்ணணும், டிக்கெட் பிரிண்ட் பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணுறீங்க பாருங்கள். அந்த ஃபங்க்ஷனாலிட்டி, ஓகே, அதோடைய ஒர்க்கிங் என்னன்றதை நீங்கள் செக் பண்ணுறீங்க பாருங்கள். தட் இஸ் கால்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்டிங். ஓகே, ஸோ நான் ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்டிங் என்னென்னா அதே ஃபங்க்ஷனாலிட்டியை சம் சர்டைன் கண்டிஷன்ஸோடு செக் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அது என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே ஐஆர்சிடிசி அப்ளிகேஷன் ஒரு 2000 மெம்பர்ஸ், 1 lakh மெம்பர்ஸ் அட் அ டைம் லாகின் பண்ணால் என்ன ஆகுது. இப்போ 1 lakh மெம்பர்ஸ் அட் அ டைம் லாகின் பண்ணி இன்வால்வ் ஆனால் நீங்கள் என்ன புதுசாக ஒரு மாடியூலாக வந்துட போகுது, இல்லை அதே புக்கிங், அதே அவைலபிலிட்டி செக், அதே டிக்கெட் கேன்சல், அதே ஆப்ரேஷன்ஸ் தான் பண்ண போகிறீங்க. பட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஃபிக்ஸிங் சம் கண்டிஷன்ஸ். ஸோ அந்த கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் ப்ரௌசர்ஸில், ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் ப்ரௌசர்ஸில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் ப்ரௌசரில் நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதே புக் தான், அதே கேன்சல் தான், அதே ப்ரிண்ட் அவுட் தான். பட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ப்ரௌசர்லேயும் ஒர்க் ஆகுதா இல்லையா, ஸோ ஃபிக்ஸிங் சம் கண்டிஷன்ஸ். எல்லா ப்ரௌசர்லேயும் ஒர்க் ஆகுதா, எல்லா ஓஎஸ்லேயும் ஒர்க் ஆகுதா, ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரில் செக் பண்ணுறது, மல்டிபிள் யூசர்ஸ் அட் அ டைமில் லாகின் பண்ணால் யூஸ் பண்ணால் என்ன ஆகுது. ஸோ இதெல்லாம் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் ஃபங்க்ஷனல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஒரு எஸ்ஆர்எஸ் டாக்குமெண்ட்டில் மேஜர் பார்ட் என்னவாக இருக்கும்னா எஃப்ஆர்எஸ் தான். என்எஃப்ஆர்எஸ் என்னவாக இருக்கும்னா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் இந்த ப்ரௌசர்லலாம் ஒர்க் ஆகணும், இவ்வளோ யூசர்ஸை அது சப்போர்ட் பண்ணணும், ஸோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்குமே தவிர பெரிய டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து என்எஃப்ஆர்எஸ்க்கு இருக்காது. சரி, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், பிஆர்எஸ்க்கும் எஸ்ஆர்எஸ்க்கும் என்ன சவுண்ட் டிஃப்ரென்ஸ். ஸோ அதுலேயும் எல்லா மாடியூலையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இதுலேயும் எல்லா மாடியூலையும் ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் நான் ஃபங்க்ஷனாலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா இந்த டூ டிஃப்ரெண்ட் டாக்குமெண்ட்ஸை அப்படின்னு பார்த்தா, பேஸ்ட் ஆன் த கம்பெனி. ஓகே, சில கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே வில் ஸ்கிப் த பிஆர்எஸ், காமனாக எஸ்ஆர்எஸ்ன்ற ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிவிடுவாங்க. இல்லை, ஐஎஸ்டிக்யூபி ஸ்டாண்டர்ட்ஸ் படி என்ன அப்படின்னா, ஒரு பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நீங்கள் எஸ்ஆர்எஸ்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும், தட் இஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இந்த பிஆர்எஸ்க்கும் எஸ்ஆர்எஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பிஆர்எஸ்ல டெக்னிக்கலாலாம் இருக்காது. என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லாகின் பேஜ் இருக்குது அப்படின்னா, ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு, வேலிடான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தா இட் வில் நேவிகேட் டு நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஒரு இன்பாக்ஸ் இருந்ததுன்னா இன்பாக்ஸில் இன்கமிங் மெசேஜஸ்லாம் வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிள் சினாப்சிஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி மாடல் இருக்கும். பட் இந்த எஸ்ஆர்எஸ்ல என்ன இருக்கும், அந்த ஃபங்க்ஷனாலிட்டி டிஸ்கிரிப்ஷன்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் ரைட்டாக கொடுத்தா அது எப்படி ஒர்க் ஆகணும், ராங்காக கொடுத்தா எந்த மாதிரியான மெசேஜ் வரணும், இஃப் யூ ஆர் கிவன் அ ராங் யூசர் நேம் ஆர் ராங் பாஸ்வேர்ட் பேஸ்ட் ஆன் டிபெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எப்படின்னா, இந்த டாக்குமெண்ட் கிட்டத்தட்ட ஒரு யூசர் மேனுவல் மாதிரி இருக்கும். ஒரு யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டாக்குமெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அப்போது யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸ்பிளைன் பண்ணுற டாக்குமெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டர்ஸ். பிகாஸ் நம்ம தான் யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பண்ண போகிறோன்னா அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ண போகிறோம், ரைட். ஸோ அப்போ நமக்கு தான் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு டாக்குமெண்ட் தேவை. அப்ளிகேஷனை யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸ்பிளைன் பண்ணுற டாக்குமெண்ட் தேவை. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ
ஒரு ஒரு சிஸ்டம் டெஸ்டிங்க்கு, அதாவது அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு என்ட்ரி க்ரைட்டீரியாவே டெஸ்டிங் சைடில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்எஸ் ஷுட் பி ரெடி அண்ட் ரிவ்யூ ஆகிருக்கணும். அப்போ தான் நீங்கள் டெஸ்டிங்கே என்ன பண்ண முடியும்னா ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் எஸ்ஆர்எஸ்க்கும் பிஆர்எஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ பிஆர்எஸ்ல சிம்பிள் சினாப்சிஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி மாடல், எஸ்ஆர்எஸ்ல டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ், தட் இஸ் ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் நான் ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்டிங் சைடு ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஆப்வியஸ்லி இப்போ நம்ம எந்த சைடு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணோம்னா, டெவலப்மெண்ட் சைடு ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். அதுதான் நெக்ஸ்ட் ஃபேஸ். என்ன ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசைன் ஃபேஸ். டிசைன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, சார் தெர் இஸ் கோயிங் டு டிசைன் சம்திங். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக டாக்குமெண்ட். சம்டைம் இந்த டெஸ்டிங்க்கும் யூஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஸோ டிசைன் டாக்குமெண்ட்டில், சாரி, இந்த டிசைன் ஃபேஸில் யார் இன்வால்வ் ஆவாங்கன்னா, டிசைன் அனலிஸ்ட். கண்டிப்பாக இவர் ஒரு டெவலப்பிங் நாலேஜ் உள்ள பர்சனாக தான் இருப்பார். அதர்வைஸ் தே வில் கால் இட் அஸ் அ ஆர்கிடெக்ட்னு சொல்லுவோம், டிசைன் ஆர்கிடெக்ட் ஆர் டிசைன் அனலிஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபேஸில் அவர் இன்வால்வ் ஆகி அவர் என்ன பண்ணுவார் அப்படின்றத விட, என்ன டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ என்ன டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவார். அந்த மூணு டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜியூஐ டாக்குமெண்ட், தட் இஸ் ஜியூஐ டிசைன் டாக்குமெண்ட், டிபி டிசைன் டாக்குமெண்ட் அண்ட் அப்ளிகேஷன் டிசைன் டாக்குமெண்ட். சம்டைம்ஸ் இது மூணுமே சேர்த்து ஒரே டாக்குமெண்ட்டாக சொல்லுவாங்க, தட் இஸ் கால்ட் டிசைன் டாக்குமெண்ட். ஓகே, ஸோ உங்கள் எஸ்ஆர்எஸ்லேயும் சம்டைம்ஸ் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்க சான்சஸ் உண்டு. ஸ்க்ரீன்ஷாட் மீன்ஸ் ஒரு டம்மி ஸ்க்ரீன்ஷாட். ஸோ அது வேணால் நான் உங்களுக்கு காட்டுறேன், ஒன் செகண்ட். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி டாக்குமெண்ட். இந்த டம்மி டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் எந்த கம்பெனி ப்ரிப்பேர் பண்ணுச்சு, யார் ப்ரிப்பேர் பண்ணா. ஓகே, ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மாடல் வில் பி எக்ஸ்பிளைன்ட். ஓகே, ஸோ அந்த மாடியூலோடைய ஸ்க்ரீன்ஷாட், அந்த மாடியூல் எப்படி ஒர்க் ஆகுன்ற ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஓகே, ஸோ அது என்ன மாடல், அதே மாதிரி டிஃப்ரெண்ட் மாடல்ஸ், உங்கள் அப்ளிகேஷனுக்கு தேவையான மாடல்ஸோடைய ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கைண்டாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதே ஃபார்மேட்டில் தான் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஸோ என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன்ஷாட் வித் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும், ஸ்க்ரீன்ஷாட் வித் யூஸ் கேஸ் டயக்ராம்ஸ் இருக்கும், வெறும் யூஸ் கேஸ் டயக்ராம்ஸ் இருக்கும், ஃப்ளோ டயக்ராம்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வெறும் எக்ஸ்பிளனேஷன்ஸ் எதுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டெவலப்டு அப்ளிகேஷன் அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா தான் மட்டும்தான் அந்த அதுக்கு ஒரு சின்ன சேஞ்ச் வந்திருக்கு, அந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு மட்டும் ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம், ஃபங்க்ஷனாலிட்டி டாக்குமெண்ட், தட் இஸ் எஸ்ஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா பியோர் தியரியாக இருக்கும். ஓகே, கிளியர். ஸோ எஃப்ஆர்எஸ் என்எஃப்ஆர்எஸ் சேர்ந்தது தான் எஸ்ஆர்எஸ். ஸோ இது ப்ரிப்பேர் பண்ணி முடிஞ்ச உடனே தான் நம்ம பார்த்தது டிசைன் டாக்குமெண்ட். ஓகே, ஸோ இந்த டிசைன் டாக்குமெண்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே வில் ப்ரிப்பேர் ஒன் டாக்குமெண்ட் ஆர் த்ரீ டாக்குமெண்ட் கூட சொல்லலாம். ஓகே, ஜியூஐ டிசைன் டாக்குமெண்ட், டிபி டிசைன் டாக்குமெண்ட் அண்ட் அப்ளிகேஷன் டிசைன் டாக்குமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஜியூஐ டிசைன் டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன் டாக்குமெண்ட். ஸோ இதில் வந்து என்னென்னா, டம்மி ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன், டம்மி ஸ்க்ரீன்ஸ் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன். சரி, ஓகே, இமீடியட்லி யூ வில் கெட் அ டவுட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எஸ்ஆர்எஸ்ல இருக்கிற டம்மி ஸ்க்ரீன்ஷாட்ஸுக்கும் இதில் இருக்கிற டம்மி ஸ்க்ரீன்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எஸ்ஆர்எஸ்ல பார்த்தீங்கன்னா தெரியும், தட் இஸ் அ ஃபோட்டோயிக் இமேஜ். ஓகே, அதை பார்த்தீங்கன்னா இங்கே என்னால் எந்த ஆப்ரேஷன்ஸுமே பண்ண முடியாது, இட்ஸ் ஜஸ்ட் எ ஃபோட்டோயிக் இமேஜ் ஆஃப் த லுக் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டிசைன், அதாவது ஜியூஐ டிசைன் டாக்குமெண்ட்டில் கிராஃபிக்கல் யூசர், இதில் என்ன இருக்கும்னா, இப்போ நீங்கள் மவுஸ் ஓவர் வச்சிங்கன்னா சில ஆக்ஷன்ஸ்லாம் நடக்கும். ஓகே, சில அப்ளிகேஷன்ஸில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பட்டன் மேலே மவுஸ் ஓவர் பண்ணிங்கன்னா, மவுஸை பிளேஸ் பண்ணிங்கன்னா, கர்சரை பிளேஸ் பண்ணிங்க அப்படின்னா, யூ வில் கெட் அ டூல் டிப்ஸ்
ஓகே. ஸோ ஆர் எனி அதர் கிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ், ஸோ இந்த மாதிரிலாம் அந்த ஸ்க்ரீன்ஸில் வரும். ஸோ அதோடைய லுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது அந்த வியூவில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தே வில் ப்ரிப்பேர் திஸ் டாக்குமெண்ட், தட் இஸ் ஜிஓஐ டிசைன் டாக்குமெண்ட். ஓகே, ஸோ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன் டாக்குமெண்ட், அதாவது டம்மி ஸ்க்ரீன்ஸ் இருக்கும். அதுவும் எஸ்ஆர்எஸ்ல இருக்கிற டம்மி ஸ்க்ரீன்ஸ்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஏன்னா அதில் இருக்கிறது வெறும் டம்மி ஸ்க்ரீன்ஸ், அதில் எந்த ஒரு ஆப்ரேஷன்ஸும் பண்ண முடியாது. பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களால் கிராஃபிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும், அதுக்கான ரிசல்ட் வராது. ஏன் அப்படின்னா இன்னும் கோட் எழுதலை. த டெவலப்ட் ஒன்லி த லுக் வித் கிராஃபிக்கல் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, ஸோ அதனால் பேக்கெண்டில் கோட் எதுவும் இல்லாததுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ப்ராப்பரான ரிசல்ட் எதுவுமே வராது, பிகாஸ் கோட் இஸ் நாட் டெவலப்ட், ரைட்? ஸோ இது முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னொரு டாக்குமெண்ட், தட் இஸ் டிபி டிசைன் டாக்குமெண்ட். ஸோ டிபினாலே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, டேட்டா பேஸ் டிசைன் டாக்குமெண்ட். ஸோ இந்த டேட்டா பேஸ் டிசைன் டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அப்ளிகேஷனுக்கு டேட்டா பேஸ் தேவையா இல்லையா, அப்படி தேவைன்னா என்ன மாதிரியான டேட்டா பேஸ், அந்த டேபிளோடைய நேம் என்ன, சாரி அந்த டேட்டா பேஸோடைய நேம் என்ன, அந்த டேட்டா பேஸில் எவ்வளோ டேபிள்ஸ் இருக்கணும், அந்த டேபிள்ஸ்க்கும் ஃப்ரண்ட் எண்டுக்கும் என்ன கம்யூனிகேஷன் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக தே வில் எக்ஸ்பிளைன் தட். ஓகே, ஸோ இந்த டிபி டிசைன் முடிஞ்சிட்டதுக்கப்புறம் தே வில் ப்ரிப்பேர் ஒன் டாக்குமெண்ட், தட் இஸ் அப்ளிகேஷன் டிசைன் டாக்குமெண்ட். ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷனில் தான் வாட் இஸ் த ஃப்ரண்ட் அண்ட் வாட் இஸ் த பேக் அண்ட், இன்டர்னல் கம்யூனிகேஷன் மாடலுக்குள்ளே எப்படி இருக்கணும், அப்ளிகேஷன் டு அப்ளிகேஷன் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பியூர் எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் டாக்குமெண்ட் வில் பி எக்ஸ்பிளைன்ட் இன் அ டெவலப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ டெவலப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூ ஈச் அண்ட் எவ்ரி மாடல் அண்ட் கம்யூனிகேஷன் பிட்வீன் தோஸ் மாடல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதை ரெண்டு டாக்குமெண்ட்டாக பிரிஞ்சிருக்கோம், ஒன் இஸ் எல்எல்டி லோ லெவல் டிசைன் டாக்குமெண்ட், another one is eye level design document. So low level design document enna appdin pathinga, so developer point of view each and every model will be explained. So enna idu adhiliyum explain pandranga, each and every model idhum explain pandranga. Now you will be clear, SRS ku BRS ku ungalku difference therinjirukum. அப்போ எல்எல்டிக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ எல்எல்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூ ஈச் அண்ட் எவ்ரி மாடல் வில் பி எக்ஸ்பிளைன்ட். அது என்ன டெவலப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூ? சரி, ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஓகே, ஸோ டெவலப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கம்போஸ் மெயில் எடுத்துக்கோங்க. கம்போஸ் மெயிலில் நீங்கள் டைப் பண்ணி முடிச்சிட்டிங்க. ஸோ ஒரு யூசர் நேம் வந்து மெயில் ஐடி வந்து டூவில் டைப் பண்ணிட்டீங்க, சப்ஜெக்ட்லாம் ஃபில் பண்ணிட்டீங்க, உள்ளே இருக்கிற கண்டென்ட் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணிட்டீங்க. ஸோ ஒரு டெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த டெஸ்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்ட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட் ஆப்ஷன், ஃபஸ்ட்டு செக்கிங் என்னவாக இருக்கணும்னா, தட் மெசேஜ் வில் பி ஸ்டோர்ட் இன் யுவர் சென்ட் ஐட்டம்ஸ், ரைட்? ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சென்டருக்கு ரீச் ஆகிருக்கணும். இஃப் யூ என்டர்ட் ரைட் யூ மெயில் ஐடி அப்படின்னா சென்டருக்கு ரீச் ஆகிருக்கணும். இஃப் யூ என்டர்ட் ராங் ஒன் அப்படின்னா யூ வில் கெட் அ எரர் மெசேஜ், அதாவது ஃபெயிலியர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்திருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உங்களுடைய செக்கிங்ஸ் இருக்கும். திஸ் இஸ் கால்ட் ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷனாலிட்டி முடிஞ்சதுக்கப்புறம், ஈச் அண்ட் எவ்ரி மாடல் ஃபங்க்ஷனாலிட்டி டிஸ்கிரிப்ஷன்ஸ் முடிஞ்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென் டெவலப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள். ஸோ டெவலப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்போஸ் மெயிலில் கிளிக் பண்ண, அந்த கம்போஸ் மெயிலில் ஓப்பன் பண்ணி நீங்கள் மெசேஜ் ட்ரை பண்ணி நீங்கள் என்ன அப்படின்னா சென்டு அப்படின்னு கிளிக் பண்ண உடனே மெசேஜ் வில் பி என்கிரிப்டட். இதை டெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம செக் பண்ண மாட்டோம். நம்ம மெசேஜ் கிளிக் பண்ணால் சென்டருக்கு போச்சா, அப்படி ராங் இமெயில் ஐடி கிளிக் பண்ணியிருந்தால் எரர் மெசேஜ் வந்துச்சா, இந்த மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணுங்க. யூ வில் ரிசீவ் எரர் மெசேஜ் ஆர் நாட். ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஓகே, ஸோ டெவலப்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ வில் செக் ஆஃப்டர் கிளிக்கிங் த சென்ட் பட்டன் மெசேஜ் என்கிரிப்ட் ஆகுச்சா இல்லையா. ஸோ ரிசீவரை ரீச் ஆன உடனே மெசேஜ் டீக்ரிப்ட் ஆச்சா இல்லையா. ஓகே, இஃப் யூ என்டர்ட் ராங் இது அப்படின்னா அது டீக்ரிப்ட் ஆகக்கூடாது, யூ வில் கெட் அ ஃபெயிலியர் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் டெவலப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஸோ இப்போ ஒரு லாகின் பேஜ் கூட எடுத்துக்கோங்க. டெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்கும், இஃப் யூ என்டர்ட் ராங் யூசர் நேம் ஆர் ராங் பாஸ்வேர்ட் யூ வில் கெட் அ எரர் மெசேஜ். அப்படி இல்லை, இஃப் யூ என்டர்ட் போத் ஆர் ரைட் அப்படின்னா இட் வில் நேவிகேட் டு லாக்டு பர்சனோடைய இன்ஃபர்மேஷனை பொறுத்து என்ன பேஜ் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத டிசைட் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணும்.
ரைட். ஸோ இதுதான் டெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ டெஸ்டிங். ஸோ டெவலப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூ டெஸ்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்ஸ் என்டர்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஓகே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா, அது லாகின்னு ஒரு ஃபங்க்ஷனாக கால் பண்ணணும். அந்த லாகின் ஃபங்க்ஷனை கால் பண்ணோடனே நீங்கள் கொடுக்குற யூசர் நேம் பாஸ்வேர்டை பேராமீட்டராக எடுத்துகிட்டு போய் டேட்டா பேஸில் செக் பண்ணணும். ஸோ டேட்டா பேஸில் இல்லை அப்படின்னா அது என்ன பண்ணணும் அப்படின்னா, எரர் மெசேஜின்ற ஒரு ஃபங்க்ஷனாக கால் பண்ணணும். அந்த எரர் மெசேஜ் ஃபங்க்ஷன் கூட டிபெண்ட்ஸ், நீங்கள் என்டர் பண்ணது தப்பான யூசர் நேமா தப்பான பாஸ்வேர்டா, ஸோ அதுக்காகத்தான ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்டர்னல் ஒர்க்ஸ் ஆஃப் த கோட். ஓகே, ஸோ டெவலப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டாக்குமெண்ட்டை டெவலப் பண்ணியிருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் டெவலப்பர் வில் ரைட் த கோட். ஓகே, ஸோ வாட் இஸ் அன் HLD அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HLD-ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ஐ லெவல் டிசைன் டாக்குமெண்ட். ஸோ ஐ லெவல் டிசைன் டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அப்ளிகேஷனுக்கு எவ்வளோ மாடியூல்ஸ் தேவைப்படுது, அந்த மாடியூல்ஸ்க்கு பிட்வீன் கம்யூனிகேஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு. ஸோ இப்போ உங்கள் ஜிமெயில் ஒரு அப்ளிகேஷன் எடுத்திங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது. அந்த ஒரு ஒரு மாடல்ஸ்க்கும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும். இப்போ லாகின் பண்ணிங்கன்னா இன்பாக்ஸு போகும், இன்பாக்ஸ்லேருந்து ஒரு மெசேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா மெசேஜ் விண்டோ ஓப்பன் ஆகும். மெசேஜ் விண்டோலேருந்து நீங்கள் ரிப்ளை ஃபார்வர்டோ கிளிக் பண்ணிங்கன்னா கம்போஸ் மெயில் போகும். கம்போஸில் நீங்கள் கேன்சல்னு ட்ரை பண்ணிங்கன்னா டிராஃப்ட்டுக்கு போகும். சென்டுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா சென்ட் ஐட்டம்ஸ்க்கு போகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தர் இஸ் நம்பர் ஆஃப் மாடல்ஸ் உங்கள் அப்ளிகேஷனுக்கு, அந்த கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த கம்யூனிகேஷனை இந்த டாக்குமெண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க. இதை பேஸ் பண்ணி, இந்த அப்ளிகேஷன் டிசைன் டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் டெவலப்பர் வில் ரைட் த கோட். ஓகே, ஸோ இப்போ தெரியுதா BRS, SRS அண்ட் LLD, HLD-க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு. ஸோ LLD டெவலப்பர் பாயிண்ட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி மாடல் வில் பி எக்ஸ்பிளைன்ட், அண்ட் HLD-ல என்ன இருக்கும்னா கம்யூனிகேஷன் பிட்வீன் தோஸ் மாடல்ஸ். ஓகே, ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்கணும், ஆப்வியஸ்லி உங்களுக்கு என்னென்னு தெரியும், டெஸ்டிங் சாரி டெவலப்மெண்ட் நடக்கும். ஸோ டெவலப்மெண்ட், டெவலப்பர்ஸ், நம்பர் ஆஃப் த டெவலப்பர்ஸ், ஸோ டேட்டா பேஸ் டெவலப்பர்ஸ், அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ் எல்லாருமே இதில் இன்வால்வ் ஆகி தே வில் ரைட் த கோட். ஓகே, ஸோ இதோடைய அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கோடிங். ஸோ இது முடிஞ்ச உடனே என்ன ஆகும்னா அப்ளிகேஷன் வந்துடும். அப்ளிகேஷன்னு சொல்கிறத விட டெவலப்பர் கிட்ட இருந்து டெஸ்டர் கிட்ட போகுது அப்படின்னா, அடுத்தது யார், டெவலப் பண்ணிட்ட உடனே கஸ்டமருக்கு வி ஹாவ் டு சப்மிட் த அப்ளிகேஷன். ஓகே, டெலிவரி பண்ணுறதுக்கு, கஸ்டமருக்கு போகிறதுக்கு, டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒருத்தர் டெஸ்டிங் பண்ணணும். ஸோ டெஸ்டிங் நாட் ஒருத்தர், ஒரு டீம் வில் ஒர்க் ஃபார் தட். ஓகே, ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் ஃபேஸ். ஓகே, ஸோ இந்த டெஸ்டிங் ஃபேஸில் கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தே வில் யூஸ் த அப்ளிகேஷன் டு ஃபைண்ட் அவுட் த டிஃபெக்ட்ஸ். ஓகே, பிஃபோர் டெலிவரிக்கு முன்னாடி தே வில் யூஸ் த ப்ராடக்ட். ஓகே, ஸோ இதில் யார் இன்வால்வ் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸ் ஆஸ் அண்ட் டெஸ்டர்ஸ். ஸோ டெவலப்பரும் டெஸ்டிங் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அவங்க டெவலப் பண்ண கோடை கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ கண்டிப்பாக அவங்களையும் கோடு டெஸ்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் மீனிங். ஸோ டெஸ்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தே வில் யூஸ் த அப்ளிகேஷன் டு ஃபைண்ட் அவுட் த டிஃபெக்ட்ஸ். ஸோ டெவலப்பர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே வில் டெஸ்ட் த கோட். ஓகே, கோடோடைய ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, ஸோ லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ், அந்த லைன்ஸ் ஆஃப் கோடில் வெரி இம்பார்ட்டன்ஸான கோட்ஸ் இதெல்லாமே அவங்க செக் பண்ணுவாங்க. அந்த இம்பார்ட்டன்ஸான கோட்க்கு சில லிஸ்ட் இருக்குது, எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து செக் பண்ணுவாங்க அப்படின்னு, அதெல்லாம் வந்து நம்ம இதில் பார்ப்போம். இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்ஸ், ஒயிட் பாக்ஸ் டெக்னிக்ஸ், பிளாக் பாக்ஸ் டெக்னிக்ஸ் அப்படின்னு. ஸோ டெக்னிக்ஸ் டாபிக்ஸ் வரும்போது உங்களுக்கு இது தெரியும். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா டெவலப்பர் வில் ஆல்சோ டூ டெஸ்டிங், டெஸ்டர்ஸ் ஆல்சோ வில் டூ டெஸ்டிங். ஸோ டெஸ்டர் வந்து எந்த இடத்துல இன்வால்வ் ஆகுங்க. ஸோ இந்த டெஸ்டிங்கை வந்து எப்படின்னா நாட் ஒன்லி ஒன் ஃபேஸில் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஏன்னா டெவலப்பரும் டெஸ்ட் பண்ணுறாங்க, டெஸ்டர்ஸும் டெஸ்ட் பண்ணுறாங்க, ஆப்வியஸ்லி கஸ்டமர்ஸும் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பூர்விகாவில் வாங்க போகிறீங்க அப்படின்னா பூர்விகா மொபைல்ஸ் எடுத்துக்கோங்க. அங்கே போய் நீங்கள் ஒரு மொபைல் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூ வில் ஆல்சோ டூ டெஸ்டிங், ரைட். ஸோ அதனால் டெஸ்டிங்கிறது ஒரு ஃபேஸ்லேயோ இல்லை இதுலேயோ முடியாது. ஸோ இட் இஸ் அ ஃபேஸ், அதில் நிறைய லெவல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அந்த லெவல்ஸ் தான் நீங்கள் பார்க்குற இந்த ரைட் ஹேண்ட் சைடு, உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற யூனிட் டெஸ்டிங், இன்டக்ரேஷன் டெஸ்டிங், சிஸ்டம் டெஸ்டிங் அண்ட் யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். ஓகே, ஸோ இந்த நாலு லெவல்ஸில் இந்த டெஸ்டிங்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதை தான் நம்ம அடுத்த செக்ஷனில் டீட்டெயில்டாக பார்ப்போம்.
ஸோ இந்த டெஸ்டிங் முடிஞ்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா, த ப்ராடக்ட் இஸ் ரெடி ஃபார் டெலிவர். ஸோ கஸ்டமரை கூப்பிட்டு டெமோ காமிச்சு தென் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா அந்த ப்ராடக்டை கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுவாங்க. தட் இஸ் சப்போர்ட் டீம், இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஒர்க்ஸ்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ இஃப் இன் கேஸ் எனி சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் பண்ணுறாங்கன்னா தென் ப்ராசஸ் அப்படியே நடக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் லைஃப் சைக்கிள் ஆஃப் அ ப்ராடக்ட். ஓகே, ஸோ ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டை டெவலப் பண்ணுறதுக்கு தே ஃபாலோ பண்ணுற லைஃப் சைக்கிள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தட் இஸ் கால்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஸோ இட் இஸ் அ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் டு டெவலப் அ குவாலிட்டி ப்ராடக்ட். குவாலிட்டி அஷூரன்ஸ் டீம் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் டீம் டு ஒர்க் டுகெதர் டு டெவலப் அ குவாலிட்டி ப்ராடக்ட். இட் இஸ் த என்டையர் ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மல் அண்ட் லாஜிக்கல் ஸ்டெப்ஸ் டு கிரியேட் அ குவாலிட்டி ப்ராடக்ட். ஓகே, ஸோ இதுதான் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டிங். ஓகே, ஸோ இந்த டெஸ்டிங் ஃபேஸில் மட்டும்தான் என்ன நடக்குதுன்னா வெரிஃபிகேஷன் அஸ் வெல் அஸ் வேலிடேஷன். இந்த ஒரு ஃபேஸில் தான் குவாலிட்டி அஷூரன்ஸ் டீமும் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் டீம். குவாலிட்டி அஷூரன்ஸுன்றது யாருமே இல்லை, தட் இஸ் டெஸ்டிங் டீம், டெவலப்மெண்ட் டீம் அண்ட் பிஸ்னஸ் அனலிஸ்ட் இவங்க எல்லாருமே இருப்பாங்க. அதில் இருக்கிற சம் பர்சன் வில் டூ த குவாலிட்டி கண்ட்ரோல் ஒர்க். ஸோ கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணி பார்க்குறது, தட் இஸ் கால்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஒர்க், ரைட்? ஸோ அதுதான் இங்கே நடக்குது. ஸோ இந்த எல்லா ஃபேஸஸ்லையும் என்ன நடக்கும்னா வெரிஃபிகேஷன்ஸ் நடக்கும் எல்லா ஃபேஸஸ்லையும், பட் ஒரே ஒரு ஃபேஸில் மட்டும்தான் குவாலிட்டி கண்ட்ரோல் ஒர்க் நடக்கும். தே வில் யூஸ் த ப்ராடக்ட், தே வில் மெஷர் த ப்ராடக்ட் in customer point of view. Measure the product means they will measure the quality of the product. Okay, so அதுதான் இங்கே நடக்கும். இந்த ஃபேஸில் தான் வெரிஃபிகேஷன் அஸ் வெல் அஸ் வேலிடேஷன் நடக்கும். இந்த ஒரு ஃபேஸை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ, பாய் பாய்.